இல்ல அது வெளியில எப்படி தான் விக்கறாங்கன்னு தெரியல சில பேர் செல கடச்சா கூட ஒருவேளை தங்கமா இருக்குமோ அப்படின பாத்துறாங்க ஆனா அந்த சலைக்கு எவ்வளவு வருஷம் பாரம்பரியமான வருணங்கள் இருக்கு அதுக்கு எவ்வளவு ரேட் போயிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் புரிய வச்சிருக்காங்க இந்த படத்துல அதனால படத்துல இதே மாதிரி தான் சலை கடத்துல படம் எடுத்தாங்க நான் நல்ல படத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன் அதனால என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி படங்களை படிக்கிற பசங்களுக்கு உகந்த படங்களை எந்த ஒரு மாசினும் இல்லாம எந்த ஒரு இதுவும் இல்லாம ஏக இதுவும் இல்லாம நெகட்டிவ் கேரக்டர் பண்ணிருக்காரு சரத்குமார் சார் ரொம்ப அருமையா இருக்கு நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஸ்கிரீன் பிளே வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான படம் சரத்குமார் சார் ஆரம்பத்திலேயே டபுள் ஆக்ஷன் நடிச்சா ஓடும் அது எழுதி வச்ச வரலாற்று சரித்திரம் அவர் டபுள் ஆக்ஷன் நடிச்சால ஓடும் அதுக்கப்புறம் தான் அவர் அப்படியே இருந்தார் எப்போ அவர் போயிட்டு ஒரு வெப்சீரிஸ் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணிட்டு வந்தாரோ ஆந்திராவில் அதுக்கப்புறம் அவர் எடுக்கிற நெகட்டிவ் கேரக்டர்ஸ் எல்லாமே அடிச்சு தூக்குது இந்த மாதிரி வித்தியாசமான சரத்குமார் சாரை பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களை வந்து பார்த்தா தெரியும் மிரட்டலான நடிப்பு அந்த அதான் சொல்கிறேனே அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி பரம்பொருளாக கடவுள் என்றைக்காக இருந்தாலும் அவன் அவனுக்கு தேவையானது வின விதைச்சவன் வேணா இருப்பான் தின வச்சவன் தினா இருப்பான் மாதிரி கெட்டது பண்ணுற சரத்குமாராக இருக்கட்டும் நல்லது பண்ணுற அபிலாஷாக இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் எப்படி கொடுக்கணுமா கடவுள் அளந்து கொடுத்துருமான்றதா இந்த பரம்பொருன்ற ஒரு டைட்டிலில் அழகாக சொல்லியிருக்காரு டைரக்டர் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன் ஏன் தெரியுங்களா அவன் அமுல் பேபி மாரி நடிச்சிருந்தால நானே அமுல் பேபி அபிலாஷ் தான் நினச்சாவன ஆனால் மிரட்டலான நடிப்பு அசோக் செல்வன் மாதிரி இவரும் ஒரு ரீசெண்டான முகம் ரொம்ப இதெல்லாம் இல்லாமல் அழகான அதர்வா மாதிரி அந்த ஆட்டிடியூடு இது இந்த மூஞ்சிக்குள்ளே இப்படி ஒரு ஆக்ரோஷம் கிடைக்குமான்னு பார்த்தேன் ஆனால் நடிப்புக்குன்னு உண்டான ஒரு மரியாதையை அந்த ஆள் செலுத்தியிருக்காரு கண்டிப்பாக பெரிய அளவில் வரணும் இந்த மாதிரி நடிக்கிறவரும் எனக்கு ரெண்டுமே நல்லா பிடிச்சிருக்குது எனக்கு அந்த சரத்குமார் சார்னால இல்லை எனக்கு படமும் பிடிச்சிருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் எது ரொம்ப பிடிச்சது எனக்கு நடு சீனில் நல்லா இருந்துச்சு அந்த சிலை வந்து காணாமல் போன சிலை வந்து எடுத்து முயற்சி பண்ணி அந்த சிலை தயாரித்து அது வந்து ஒரு ரேட்டாக பேசி ஒரு பணமாக இது பண்ணோம் இது வந்து ஒரு தங்கச்சி ஆப்ரேஷனுக்காக இது எடுத்து பண்ணியிருக்கேன் நல்லா சரத்குமார் எப்படி நடிச்சிருக்கு நல்லா நடிச்சிருக்கிறார் புது ஹீரோவோட நடிப்பு அவரும் நல்லா தான் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா நடிச்சிருக்கிறாங்க படம் வந்து கதை நல்லா இருக்கும் ஸ்கிரீன் ப்ளே எப்படி இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது இதில் வந்து ஒரு நல்லா இல்லைன்னு சொல்கிற படம் கிடையாது நல்லா இருக்கு பார்க்குற மாதிரி எங்க கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குங்க அப்படி ஃபீல் பண்ணுறீங்க அதெல்லாம் எதுவும் இல்லை நான் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குறேன் நல்லா இருக்குது சாங்ஸ் படத்துக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்கா இல்லை பரவாயில்ல அப்படி பாட்டெல்லாம் நல்லா அருமையாக இருக்குது ரெண்டு பாட்டு தான் இதில் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஹீரோயின் நடிகர் அதில் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது ஆனால் சரத்குமார் சார் வந்து நல்லா நடிச்சிருக்கிறார் அதனால சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேர் தவிர வேற என்ன நல்லா நடிச்சிருக்காங்க போராடு தொழில செமையாக இருந்துச்சு அதில் நல்லா இருந்துச்சு இதில் கொஞ்சம் இவர் புதுட்ட அவர் ஹீரோ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு கிளைமேக்ஸ் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு ம் நல்லா இருக்கு இது ஆக்ஷன் படமா க்ரைம் படமா இது ஆக்ஷன் தான் ஆக்ஷன் படம் ரெகுலராக வந்த படங்கள் தான் இது மாதிரி நிறைய படங்கள் ஆமாம் ஆனால் இதில் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்தாலும் படம் நல்லா கட்டுதான் இல்லை பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் இதுதான் ஓவரால் ஓகே கிளைமேக்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க ட்விஸ்ட்டு பார்க்கலாம் சூப்பராக இருந்தது ஸ்டோரிக்கு சூப்பராக கொண்டு வந்தாங்க பிரதர் நல்லா கொண்டு போனார் நல்லா ஹார்ட் ஒர்க்கு நல்லா ஆக்டிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க ஓவரால் கேஸ்டிங்கு சரத்குமார் சாரும் ஹீரோ ஹீரோயினு ஸோ அங்கே உள்ள கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா ட்ராவல் பண்ணியிருக்காங்க நல்லா கதையும் கொண்டு போனாங்க ட்விஸ்ட்டு நல்லா இருந்தது எதிர்பார்க்கல இல்லை அது மாதிரிலாம் எதுவும் இல்லை பிரதர் விறுவிறுப்பாக போச்சு ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் கிளைமேக்ஸ் தான் நல்லா தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படி எதிர்பார்க்கல ஃபஸ்ட் படமாக தெரியல கேட்ட பார்த்ததுக்கு இதான் ஃபஸ்ட் படம்னாங்க ஃபஸ்ட் படமாக தெரியல நல்லா பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்த படங்கள்லாம் இன்னும் சூப்பராக வந்திருக்கேன் நம்பிக்கை நல்லா இருக்கு பிரதர் ஓவரால் ஓகே படம் ஓகே நார்மல் அது தெரியல பிரதர் அது ப்ரொமோஷன் சாங் அது தெரியல பிரதர் தொழில் படம் பார்க்கல பிரதர் பொருள் தொழில் பார்க்கல இன்னும் பார்க்கல நான் ஆமாம் சிலை கதத்தில்னா இதில் வந்து சிலையை கொண்டு போய் ஒரு இடத்துல விற்கிறாங்க ஸோ விற்கும் போது உள்ளே ப்ளே பண்ணுறாங்க அது வந்து லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் தான் சொல்கிறாங்க அந்த ஃபேமிலியே உட்காந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க நல்லா இருந்தது ஜெயிலர் படத்துல சிலை கிடத்தில் இதுலேயே சிலை கிடத்தில் ஆமாம் ஆனால் ஜெயிலர் படம் வேறு இது வேறுங்க அது வேறு சப்ஜெக்ட் இது வேறு சப்ஜெக்ட் அதெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது அவ்வளோ டீப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க டீப்பாக சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை அவ்வளோ இதுலேயே அவ்வளோ டீப்பாக இல்லை ஸோ அதுக்கு உள்ள ப்ளே இருக்கும் பார்த்தீங்களா இப்போ சிலை இது பண்ண சேஞ்ச் பண்ணும் போது காசு இதெல்லாம்
மாத்தும் போது பிளே இருக்கும் போது அந்த மாதிரி பிளே தான் ரொம்ப டீப்பாலாம் இறங்கல அவங்க டீப்பாலாம் இறங்கல அந்த படம் மாதிரி கொஞ்சம் லைட்டா சொல்லிட்டு ஆமா லைட்டா